சீக்கிய தேசத்தினுடைய சீக் நேஷன் அப்படிங்கிறான். சீக்கிய தேசத்தினுடைய நாயகர்கள் தியாகசீலர்கள் என்று போன 6ஆம் தேதி அவர்கள் அறிவித்து விழா கொண்டாடி இருக்கிறார்கள். நாங்க இந்த விழா கொண்டாடணுமா, தனவுக்கு விழா கொண்டாடணுமா? இல்ல, நான் கேட்கறதும் தமிழ் செல்வம் செத்து போனா அவனுக்கு அழக்கூடாதா என்பதுதான் நான் கேட்கிற கேள்வி. நாங்கள் ஒன்றும் இங்க தீவிரவாதத்தை நாங்கள் வளர்க்க விரும்பவில்லை, அதை நான் வெறுக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் இங்கே அவர்கள் வந்து எந்த தீவிரவாதமும் செய்யவில்லை. 92 இருந்து நீங்கள் வரிசையாக கணக்கு போடுங்கள். பம்பாயிலே குண்டு வெடித்தது, ஹைதராபாத்திலே குண்டு வெடித்தது, டெல்லியிலே குண்டு வெடித்தது, கோவையிலே குண்டு வெடித்தது. கோவையிலே குண்டு வெடிக்குமா? அத்வானி அங்க குண்டு வச்சா, இங்க இவன் குண்டு வச்சா? நான் அன்றைக்கு எழுதினேன், கடவுளை உடைத்தெறி மதங்களை துடைத்தெறி, கடவுளும் மதங்களும் இருக்கிற வரையிலும் கலவரம் ஓயாது, சிந்தும் உதரமும் காயாது என்று எழுதினேன். அதனால இந்த இதற்கெல்லாம் யார் காரணம்? கலவரத்தை உருவாக்கிறவனும் இங்கே சுதந்திரமாக இருக்கிறான், கலவரம் செய்கிறவனும் சுதந்திரமாக இருக்கிறான். ஆனால் தமிழர்களை காப்பதற்கென்று இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் ஏதோ உலகத்திலேயே அவர்கள்தான் பயங்கரவாதிகள் என்பதை போல சித்தரித்துக் கொண்டு இருப்பதனுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால், கனடா கண்டித்திருக்கிறது இந்தியா இலங்கையினுடைய பயங்கரவாதத்தை, மனித உரிமை மீறலை. அமெரிக்கா கண்டித்திருக்கிறது, ஐநா மன்றம் கண்டித்திருக்கிறது. ஆனால் பக்கத்திலே இருக்கிற இந்தியா கண்டிக்க வேண்டாமா? இங்கே 6 கோடி பேர் தமிழர்கள் இந்தியாவிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஞாபகமே இல்லையா? நீங்கள் ஏன் கண்டிக்கவில்லை? அப்படின்னா இங்கே வந்து இந்த 92ஆம் ஆண்டில் இருந்து இங்கே வந்து பத்மநாபா கொலையை, அது அவர்களுடைய சம்பந்தப்பட்டது, இங்கே வந்து யாராவதுக்கு ஒரு சின்ன தொந்தரவு செய்திருக்கிறார்களா இதுவரை எனக்கு சொல்லட்டும். இலங்கையே அவர்களை தடை போடவில்லை. இவர்கள் இந்தியாவினுடைய அரசியலில் யாரும் தலையிடுவதே இல்லை. அவர்களுக்கு அவருடைய வேலையே சரியாக இருக்கிறது. எந்த நேரத்தில் வான்வழி தாக்குதல் வருமோ, நாம் எப்படி அது தாக்குதல், அதனையே அவர்கள் இருந்து